நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து தஞ்சமான தோழர்களும் பஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே போதிப்பார்கள். இந்த போதனையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால்
ஒன்று 13 அதிகாரம் 10 வசனத்துல நிறைவானது வருந்தோது குறைவானது ஒழிந்து போகும் என்று கூறுகிறார். நிறைவு என்று எதை அதை குறிப்பிடுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது மனித ரட்சிப்பு நிறைவு பெறுகிறது அல்லவா? இந்த உலகம் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு எல்லாம் முழுமை பெறுகிறது அல்லவா? அதை குறித்துத்தான் அங்கே எழுதுகிறார். அப்பேற்பட்ட ஒரு காலம் வரும் வரைக்கும் எல்லா வரங்களும் இயங்கத்தான் செய்யும். எல்லா வரங்களும் தெய்வ மக்களுக்கு கொடுக்கப்பெறும். அந்த வரங்களில அன்னதாசியின் வரமும் ஒன்று. பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு நிச்சயமாக அன்னியதாசியிலே பேச வேண்டும், அந்த அடையாளம் இருக்க வேண்டும் என்று போதிப்பது திருமறைக்கு பொருந்தாத போதனை. வேதத்திலே அது வலியுறுத்தப்படவில்லை என்று ஏற்கனவே கவனித்திருந்தார். ஆனால் அதே சமயத்திலே அந்நிய பாஷை பேசுவது அடையாளம் அல்ல, அது ஒரு வரம் என்பது தெளிவாய் வேதத்திலே போதிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்களிலே அது ஒரு வரம். எல்லோருக்கும் அந்த வரம் கொடுக்கப்படுவதில்லை. எல்லாரும் அந்த வரத்தை நாட வேண்டும் என்றும் திருமறை போதிக்கவில்லை. சிலர் சொல்லுவார்கள், 1 Corinthians 14 அதிகாரத்திலே 5 வசனத்திலே பவுல் சொல்லுகிறாரே, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாரே, ஆகையினாலே எல்லாரும் பேச வேண்டும் என்றுதானே அவர் எதிர்பார்க்கிறார் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த அதிகாரத்தை நன்றாய் வாசிக்கும் போது ஒழுங்க கவனிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச நான் விரும்புகிறேன், ஆகினும் அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசன வரம் மேலானது என்று அந்த வசனத்திலே கூறுகிறார். தீர்க்க தரிசன வசனத்தை வரத்தை எல்லாரும் நாட வேண்டும் என்று கூறுகிறாரே ஒழிய அந்நிய பாஷையின் வரத்தை எல்லாரும் நாட வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே அவர் வற்புறுத்தவே இல்லை. அந்நிய பாஷையின் வரத்தை விட தீர்க்க தரிசன வரம் மேலானது என்றுதான் கூறுகிறார். அந்நிய பாஷையின் வரத்தை எடுத்து சற்று கவனிப்போம். இந்த அந்நிய பாஷையின் வரம் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே மட்டும் குறிக்கப்படுகிறது. 12, 13, 14 அதிகாரங்களிலே இதை பார்க்கிறோம். வரங்களின் பட்டியலிலே ரோமர் 12 எபேசியர் 4 1 Peter 4 இதை நாம் பார்ப்பதில்லை. மற்ற நிருபங்களிலும் இந்த வரத்தை குறித்து நாம் வாசிப்பதில்லை. அப்படியானால் இந்த வரம் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும், அது முக்கியமானது என்று போதிப்பது பொருந்தாத ஒரு போதனை தானே? எல்லா வரங்களைப் போல இதுவும் ஒரு வரம், சிலருக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் அதே சமயத்தில் இது முக்கியமான வரம் இல்லை என்றும் கூறிவிட முடியாது. எந்த வரத்தையும் முக்கியமான வரம் முக்கியமில்லாத வரம் என்று நாம் பாகுபடுத்த முடியாது. அதை கொடுப்பது பரிசுத்தாவியானவர் கையில் இருக்கிறது. சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தம்முடைய சித்தத்தின்படி அந்த வரத்தை கொடுக்கிறார். அவர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் மகிமைக்காக அதை பயன்படுத்த வேண்டும். கொடுக்கவில்லையானால் எதையோ இழந்துவிட்டது போல நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. அந்நிய பாஷையின் வரம் உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே ஆழமானவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்றெல்லாம் எண்ணுவது தவறான காரியமாகும். திருமறை அபிதமாய் போதிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட வரத்தை பெற்றவர்கள்தான் முதிர்ச்சியுற்றவர்கள், ஆவிக்குரிய ஆழத்தை தொட்டவர்கள் என்று வேதம் போதிக்கவில்லை. ஆவிக்குரிய ஆழத்திற்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வரங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வரங்கள் நம்முடைய முதிர்ச்சியையோ பரிசுத்தையோ சார்ந்து கொடுக்கப்படவில்லை, கிருபையினாலே கொடுக்கப்படுகின்றன என்றுதான் வேதம் போதிக்கிறது. சரி, அந்நிய பாஷையின் வரம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று கவனிப்போம். 1 Corinthians 14:2 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று பவுல் எழுதுகிறார். தேவனோடு பேசும்படியான ஒரு ரகசிய பாஷை இது என்று இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. திட்டவட்டமாக உலகத்தில் எங்காவது பேசப்படுகிற ஒரு மொழியாய்த்தான் இது இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இது தெய்வ பாஷை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் மனிதன் பயன்படுத்தும் ஒரு பாஷையாகும். 4 வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று கூறியிருக்கிறது. அப்படியானால் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் பக்தி விருத்தி அடைய முடியும். அந்த வரத்தை பெறாதவர்கள் பக்தி விருத்தியை இழந்து விடுகிறார்களா? இல்லை, அவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக
மற்ற எழுதுக்கள் உண்டு. தெய்வ வசனம், தெய்வ மக்களின் ஐக்கியம், பரிசுத்தாவியானவரின் கிரியை, அவருடைய போதனை அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களும் பக்தி விருத்தி அடைய முடியும். ஆனால் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவனோ அந்த வரத்தின் மூலமாக தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கிக் கொள்ள முடியும் என்றுதான் இந்த பகுதியில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து இதை மேற்கொண்டு கவனிப்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பக்தி விருத்திக்காக உம்மை மகிமைப்படுத்துவதற்காக கொடுத்த இந்த வரத்தை, அந்நிய பாஷையின் வரத்தை சரியானபடி புரிந்து கொள்ள பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வரம் கிடைக்கவில்லை ஆனால் அதை குறித்து குழப்பம் வராதபடி காத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்னை தந்தை ஆனவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க வீட்டெழிஞ்சன் ஆன போதிலும் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மீகு பாரமாய் சுமை உன்மேலே பற்றி நின்றாலும் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து நோயிலும் நீயாக பட்டுழந்தாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலுமே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்து அண்ணலே உனக்கெல்லாம் என் எண்ணி நீரைவாய் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே என்றும்